இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாருக்குமே சார், தேங்க்யூ இங்கே வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எனக்கு என்ன பேசணும்னு தெரியல, நிறைய பேர் பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்க. புது ப்ரொடியூசர், புது டீம், ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் நாங்கள் எல்லாருமே, ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தை எல்லாருமே தியேட்டரில் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் பார்க்கறது மூலியமா ஒரு விவசாயிங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் சப்போர்ட் பண்ணுறதும். ஸோ விவசாயத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் போய் தியேட்டரில் போய் படம் பார்த்து எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் டைனா, ஐம் கேரளா. எனக்கு இவர் எல்லாருமே பேசுன மாதிரி அவ்வளோ இதாக பிக்கா பேச தெரியாது. நான் யோகிட்ட கேட்டு இந்த யோகி ஹெல்ப் பண்ணி யோகி ஏதாவது சொல்லிட்டு எனக்கு தெரியாது, அவங்க சொல்லி வேலை கொடுக்கல. லைக் நான் இந்த ஒரு மூவி ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணியிருக்கு, அதுவும் விவசாயத்தை பற்றி பண்ணியிருக்கு. எனக்கு சாரி இடையில மலையாளம் வந்துன்னா மன்னிச்சுக்கோங்க கேஸ் அண்ட் ஆல். அப்புறம் நல்லா பண்ண முடிஞ்சது ஃபர்ஸ்ட் மூவியே. லைக் என்ன இதில் இந்த மூவிக்காக என்னை கொண்டு வந்த விமல் முருகன் சார் தான் முதல்ல பிக் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மூவி எவ்வளோ பெரிய இதாக வந்து தமிழ்நாட்டில் வந்து விவசாயம் எல்லாத்த பற்றியும் ரொம்ப 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 டெப்த்தாக புரிய முடிஞ்சுது. டெக்ஸ்டெல்லாம் படிச்சிருக்கேன், விவசாயம் மலையாளத்தில் வந்து கர்ஷிகம் அப்படின்னு சொல்லும் படிச்சிருக்கு. பட் எல்லாத்துலேயும் ரொம்ப இப்போ ஒரு இதுலேயும் வந்து ரொம்ப ஹார்டாக தான் ஒர்க் பண்ணால் தான் முடியும். அப்புறம் வாட்டருக்கு வந்து இவ்வளோ வேல்யூ இருக்குது, அதுவும் ரொம்ப வேல்யூ இருக்குன்னு இங்கே தமிழ்நாடு ஷூட் போனப்போ தான் சத்தியமாக சொல்கிறேன், என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது. எனக்கு வந்து ஊர் மக்கள் சப்போர்ட்டிங் ரொம்ப 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 அதிகமாக இருந்துச்சு. மூவி ஷூட்டில் வந்து இப்படியெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக எனக்கு தெரியாது, சீரியஸாக தெரியாது. லைக் ஃபர்ஸ்ட் மூவி தான் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு, மகிழ்ச்சி தெரியாது. எனக்கு என்ன பேசுன்னு தெரியாது. ப்ளீஸ் கை தட்டு தான் வந்து இப்போ ஏன் கை தட்ட மாட்டீங்க ப்ளீஸ். ஓகே நைஸ். மூவி எல்லாரும் பாருங்கள், தியேட்டர் போய் பாருங்கள். லைக் இனிமேல் சொல்லணும்னா இவங்க சொன்னது காப்பி தான் சொல்ல முடியும். அவ்வளோ நைஸ். தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்க. இடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் எதிரே அமர்ந்திருப்பவர்களுக்கும் வணக்கம். வயக்காட்டு மாப்பிள்ளை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே சேர்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க இல்லையா, அதை அரேஞ்ச் பண்ணதே ப்ரொடியூசர் தான். அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர், இதுதான் டீம். இப்படி தான் ஒர்க் பண்ணோம் ஒரு 25 days மலையப்பாளையம்னு ஒரு கிராமத்தில். ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். நிஜ சம்பவம் இந்த அத்திக்காடி அவிநாசி திட்டத்தோட ஒரு முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிற ஒரு படம். உண்மை சம்பவம்ன்றதுனால நீங்கள் இப்போ படம் பார்த்தீங்கன்னா தான் அதோட இம்பேக்ட் உங்களுக்கு தெரியும். படம் பாருங்கள். ஏன்னா அக்ரிகல்ச்சர் பற்றி, அக்ரிகல்ச்சரோட நீட் பற்றி பேசிகிட்டே இருந்தால் மட்டும் போதாது, அதை வந்து அது நம்ம வந்து உணரணும்னா இது மாதிரி ஒரு படம் எடுத்து தான் அது முடியும். ஸோ அது இந்த படத்தை பார்க்கும்போது அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாரும் பாருங்கள். அண்ட் ரொம்ப விவசாயம் பற்றி சொல்கிறோம், எதுவும் கமர்ஷியலாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க, எல்லா கமர்ஷியலான விஷயங்களும் இதில் இருக்குது. அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் தி டைரக்டர் விமல் முருகன் சார் அண்ட் திவாகர் சார் அண்ட் ஐ தேங்க் எவ்ரி ஒன். And thanks for coming. And there are a lot of people who have come here for the sake of myself and thank them. Thank you. My name is Yogendra. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி விவசாயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி விவசாயம் நம்மளுக்கு ரொம்ப வந்து இன்றைக்கி யாரும் சப்போர்ட் பண்ணுறதில்ல அதிகமாக யாரும். இன்றைக்கி விவசாயத்தை வந்து யாரையுமே வந்து ஒரு மதிக்கிறதா இல்லாத மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு வந்து முழுக்க சப்போர்ட் கொடுக்கணுன்றது ரீசனாக தான் இந்த மூவி வந்து மேக் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விமல் முருகன் சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் இசை வந்து நம்ம டிஎஸ் திவாகர், திவாகர் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் ஒண்டர்ஃபுல் பர்சன். அவர் வந்து அமேசிங்கான ஒரு மியூசிக் டைரக்டர். ஒரு 5 years பிஃபோர் இவருக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிருந்ததுன்னா இவர் உண்மையாலுமே சொல்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிஷியனாக வந்திருப்பார் இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறமேட்டு அவருக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப் இருக்குது, ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு தான் சொல்கிறேன். இன்றைக்கி அந்த மாதிரி இதில் இருக்குது. அண்ட் ஜீவா சார் வந்து ப்ரொடியூசர், அவரை பற்றி சொல்லணும்னா அதாவது இதில் ஒரு சாங் வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்கு காட்டில், 5th song. அந்த சாங் மார்க்கெட்டில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சாங் அப்போ நடுவில் பிரேக் கிடச்சிது எனக்கு. அந்த பிரேக் கிடச்ச டைமில் எங்கடா ப்ரொடியூசர் சார் காணான்னு சொல்லி பார்க்குறேன். ஒரு இந்த சார் வந்து ஒரு ஓரமாக ஒரு ஸ்டெப்ஸில் படுத்திருக்காரு.
இது பாக்குறப்ப நான் என்னடா ஒரு ப்ரொடியூசர் ஒரு மூவி மேக் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி நைட்டு வந்து எங்க கூட ஒர்க் பண்ணுட்டு அவருக்கு என்ன இருக்கு? நத்திங். ஆனா வந்து அவர் அந்த ஸ்டெப்ஸ்ல படுத்துருக்கிறத பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன். அப்ப இன்னைக்கு அவர்கள்லாம் ஒரு பற்றோடு எடுக்கிற விவசாயத்தை பத்தி எடுக்கணும் சப்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அந்த கட்ஸ் தான் இன்னைக்கு அவர் பாசிட்டிவ் திங்கர். அவர் வந்து ஒரு ஆம்பே ப்ராடக்ட்ல இருக்காரு, நிறைய மெடிசன்ஸ் நியூட்ரிஷன்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஆனா பட் என்ன ஒரு பாசிட்டிவான திங்கர், பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்கர் தான் சொல்லுவேன். எங்களை அந்த அளவுக்கு கைட் பண்ணாரு, அந்த அளவுக்கு கேர் பண்ணாரு. ஸோ இன்னைக்கு அந்த அத்திக்கடை விஷயம் சில பேத்துக்கு நிறைய பேத்துக்கு தெரியாதுங்க, யாருக்குமே கொஞ்சம் பேத்துக்கு தான் தெரியும். அத்திக்கடை அவினாசி திட்டத்தினால 2-3 லட்சம் பேர் விவசாயிங்க வந்து அந்த திட்டம் வந்து செயல்படுத்திட்டாங்கன்னா இது கிடைக்கும் நம்மளுக்கு, அவங்களுக்கு வந்து நல்லது கிடைக்கும். பட் யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது இல்லை, எல்லாருமே ஜல்லிக்கட்டு அதுக்கு இந்த படம் வந்து விளம்பரத்துக்காக பண்றோம் அப்படின்லாம் இல்லை. இது உண்மையிலுமே சொல்றேன், இட்ஸ் ஒரு மெசேஜ் இருக்கு, நீங்க வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து பிடிக்கும். எனக்கு வாய்ப்பு அளிக்க டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் அண்ட் மியூசிக் டைரக்டர் திவா சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே தேங்க்யூ. நீங்க வந்து தியேட்டர்ல சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே தேங்க்யூ. இந்த படம் வந்து ஒரு படம் பண்ணலாம்னு சொன்னேன். அப்போ ஒரு ஆர்ஆர் மூவி, அதாவது ஆர்ஆர் மூவி பேய் கதை ஒன்று இருக்குதுங்க, விவசாயம் சம்மந்தப்பட்டதுன்னு. விவசாயம் சம்மந்தப்பட்ட கதை தான் எடுக்கும்னு சொன்னார். ஏன்னா ஒரு படம் விவசாயம் எங்கள் ஏரியில் இந்த மாதிரி ஒரு இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதை பண்ணுறாரு. அவர் சொல்லும் போது தான் சரிங்க சார், நாங்கள் போய் நான் கதையில எழுத ஆரம்பித்தோம். அந்த பகுதியில் நடந்த அதாவது 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்கன்னு அவங்க நினைவு தினத்தனைக்கு தான் நாங்கள் பட பூஜையே போட்டோம். அவங்களோட ஆசீர்வாதம் நாங்கள் பட முடிச்சுட்டு நீங்கள் ஆடையெல்லாம் சொல்லியிருக்கிறோம். இந்த வெற்றியெல்லாம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளருக்கு இணை தயாரிப்பாளரும் சேரு. ஏன்னா ஒரு கதையை வந்து எடுத்து அவங்க கமர்ஷியலாக பண்ணுறோன்னு நினைப்பாங்க தவிர, ஒரு மாதிரி ஒரு விவசாய படத்தை எடுக்கணும் அப்படின்னு பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணணும்னு நினச்சாலே என்ன மாதிரி புது இயக்குநருக்கு அவங்க அந்த வாய்ப்பு தருவாங்கன்னு தெரியல. ஏன்னா பெரியவர் இயக்குநர்களே பார்த்தீங்கன்னா எடுக்க விவசாயத்தை எடுக்கும்போதுன்னா புது இயக்குநருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை நான் கரெக்டாக பயன்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறத விட நீங்கள் அதை பாருங்கள், பார்த்துட்டுங்க. பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்கள், நீங்கள் இதை எடுத்துக்கொண்டு போய் மக்கள் கையில் எப்படி சேர்ப்பீங்களோ அதை சேர்த்து இது பண்ணுங்கள். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் எவ்வளோ சிரமப்படுவாருங்கிறத தெரியும். ஏன்னா ஹீரோ கருத்து சொன்னார், இங்கே சேர் அரேஞ்ச் பண்ணது எல்லாமே அங்கே டீமாக எல்லாம் ஒர்க் பண்ணோம். அந்த டீம் ஒர்க்கு வந்து எங்களை ஒரு படத்தை நல்லா எடுத்துக்கொண்டு வர முடியுமே தவிர அதை வெளியே கொண்டு போய் சேர்த்துறது பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான். அதை நல்லா சேர்த்து செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.